வணக்கம் நண்பா, மேஜிக்கல் அகாடமியோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு மர்மமான மனிதன் அங்க போறான். இப்ப என்ன ஆகுதுன்னா அவன் அங்க இருக்கிற எல்லாரையுமே கொன்னுட்டு அப்ப அங்க இருக்கிற காவலாளி அவனை பார்த்து சொல்றான், நீ குண்டுவை சேர்ந்தவன் தானே? அப்ப அந்த காவலாளி என்ன பண்றானா, இங்க பாரு கிட்ட வந்து இவங்கள கொன்னுருவேன். அப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம அவன் நின்னுகிட்டு இருக்க அப்ப தலைவி வந்து அவங்களை காப்பாத்துறா. போமா அவளுக்கு ஹெல்ப் பண்றான். தளபதி நீங்களா? புனிதவதி தானே நீங்க? ஆமா தளபதி, நீங்க இறந்து போனதா நினைச்சேன். இல்ல ஊர்ல சில பேர் மட்டும் உயிரோட தப்பிச்சு போயிட்டோம். அப்ப போ வந்து இங்க பேசுறது சேஃப் இல்ல, வாங்க போலாம். உடனே ஒரு இடத்துக்கு போய் அடிபட்டவங்களுக்கு மருந்தையும் சாப்பாடையும் தராங்க. போ ரொம்ப நன்றிப்பா. ஹேய், நான் வெளியாளா, நன்றி சொல்ற. சரி இப்ப அடுத்து என்ன பண்ண போற? இவங்களை எப்படியாவது நகரத்தை விட்டு வெளியே அனுப்பணும். அதுக்கு உன்னோட உதவி தேவை. கண்டிப்பா பண்றேன். அதுக்கு பிறகு தலைவி அவளோட ரூமுக்கு போறா. யூலி எங்க போயிட்டு வர? காத்து வாங்க வெளியே போன. அட யூலி, என்ன காயம் இது? காயமா? அது ஒண்ணும் இல்ல லிசி, நான் வரும்போது கீழே விழுந்துட்டேன். ஓ அப்படியா, இவ ஏதோ மறைக்கிறான்னு நம்ம ரோசிக்கு தெரியுது. என்னவா இருக்கும்? அதே நேரத்துல தலைவி வந்து கிளவுட் டைமென்ஷனுக்கு போய் குள்ளு மக்களை காப்பாத்தினத சொல்றா. இப்பவாது புரியுதா, நம்ம அரசர் வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். சரி இப்ப மக்கள் எப்படி இருக்காங்க? பரவாயில்ல மாஸ்டர். சரி யூலி, நீ உடனே அந்த டோக்கனை எடுக்க பாரு. ஒருவேளை அதை அவன் கிட்ட இருந்து எடுக்க முடியலனா அவனை கொன்னுரு. மாஸ்டர், அதை எடுத்தா போதுமே, ஏன் அவனை கொல்லணும்? அது மட்டும் இல்ல, டோக்கனை எடுக்கும் போது அவனை கொன்னுட்டா நாம மாட்டிப்போம். யூலி இப்பெல்லாம் நீ ரொம்ப மாறிட்ட, சோ என்னோட கணிப்பு சரியா இருந்தா நீ லீசனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டியா? அப்படிலாம் இல்ல மாஸ்டர், ஆனா அவன் ரொம்ப நல்ல பையன். வாய மூடு யூலி, அவனால நீ ரொம்ப மாறிட்ட. ஆனா உனக்கு தெரியுமா, அந்த லீசனுக்கு இது எல்லாமே தெரியும். அவன் நல்லவனா இருந்தா ஏன் நம்ம மக்களை அவன் காப்பாத்தல? சோ அவனை பத்தி யோசிக்காம டோக்கன் எடுக்கிற வழிய பாரு. அதே நேரத்துல போச்சன் கிட்ட பட்டு வந்து, நம்ம குண்டு மக்களை காப்பாத்திருக்கோம், சோ நமக்கு பிரச்சனை வருமே. பட்டு நம்ம எதுக்கு இங்க வந்தோம்? அவளுக்கு உதவ தானே நம்ம வந்தோம். நாம உதவி பண்ணா நாம நினைச்சது நடக்கும். சோ யூலிக்கு நாம உறுதுணையா இருக்கலாம். ஆனா அந்த மக்களை எப்படி வெளியே அனுப்ப போறீங்க? அதான் யோசிக்கிறேன். இப்ப அடுத்த நாள் நம்ம தலைவன் தலைவி கிட்ட மனைவி கேக்க வரான். போய் கேட்டுட்டு வாடா. வந்துட்டான்டா கோண மண்டைய, எங்க போனாலும் பின்னாடியே வரான். லீசன், இந்த கொசு கூட நான் எங்க போனாலும் வருதே. டே லீசன், என்னடி வேணும்? நேத்து குண்டு மக்களை யாரோ காப்பாத்தினத பத்தி கேள்விப்பட்டியா? ஆ கேள்விப்பட்டேன். அதுக்கு என்ன? இப்ப அத பத்தி உன்கிட்ட சொல்லணும். வா போ, அவ என்ன சொல்றான்னு கேப்போம். என்னடி சொல்லு. என்னோட அப்பா இதை யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்னாரு. அப்புறம் என்ன இளவுக்கு என்கிட்ட சொல்ற? நீ என்ன வெளியாளா? சரி வந்த விஷயத்த சொல்லு. அந்த தப்பிச்சு போன மக்கள் மாதிரி நகரத்துக்கு வெளியவும் சில குண்டு மக்கள் இருக்காங்களாம். அவங்க நம்ம நாட்டை தாக்க முயற்சி பண்றாங்களாம். ஓ இவ்வளவுதானா? சரி நான் கிளம்புறேன். போ, அவ சொல்றது உண்மையா இருக்குமோ எனக்கும் தெரியல. ஆனா நேத்து நாம காப்பாத்தின மக்கள் ஊருக்குள்ள வெளியே உன்னோட மக்கள் மறைஞ்சிருக்கிறதா சொல்லவே இல்லையே. ஒருவேளை அதை அவங்க சொல்ல மறந்துருக்கலாம். நான் எதுக்கும் போய் பாக்குறேன். யூரி அவசரப்பட வேணாம். எனக்கு என்னவோ இது ஒரு டிராப் மாதிரி தோணுது. ஏன்னா ரோசி எதுக்கு சம்பந்தமே இல்லாம திடீர்னு இதை பத்தி லீசன் கிட்ட சொல்லணும்? ஏன்னா ஒரு காடியனாச்சு இருக்கலாம். ஆனா நாம எதுக்கும்? ஒரு முறை இது உண்மையான கண்டுபிடிப்போம், அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிப்போம். இப்ப தலைவி கிளாஸுக்கு போக நம்ம தலைவனும் தலைவி கிட்ட மன்னிப்பு கேட்க முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப தலைவியோட புக் வந்து ஒன்னு கீழே விழ அப்பா அத தலைவன் பிடிக்க போக, ஆனா அதுக்குள்ள போ பிடிச்சிடுறான். இந்த நார பையன் எங்க போனாலும் வரானே. ரொம்ப நன்றிப்பா. இந்தா செல்லும், என்னோட தப்பு தான்ப்பா. பரவாயில்ல விடு. என்ன ரெண்டு பேரும் கை பிடிக்கிறாங்க. யூலி அந்த கொம்பெரி முக்கட நம்பாத, அவ உன்னை ஏமாத்துறான். நீங்க நல்ல ஜோடி, நீ டூடி வாழ்க. ஆஹா என்னோட இதயம் வலிக்குதே. இல்ல ஓ மறுபடியும் கனவா? ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி கனவுலாம் வருது? கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? நண்பா அத பாத்தியா? என்ன உனக்குள்ள ஒரு எரிமலையே வெடிக்குது போல. டேய் ஓடி போயிரு. இல்ல நண்பா நான் என்ன பேசி முடிக்கலையே. யூலி ஏன் அந்த போ மேல இவ்வளவு பாசமா இருக்கானா? அவன் ஒரு நாட்டோட இளவரசனாச்சே. டேய் கைப்புல ஓடி போறியா? இல்லனா உன்னோட மண்டைய உடைச்சிருவேன். சரிப்பா போறேன். உடனே தலைவன் அங்க இருந்து போக, லீசன் எங்க போற? தூங்க போறேன். எப்பா பார்த்தாலும் தூங்குறத தவிர வேற வேலையே இல்லையாடா. யோ தூக்கம் வர மாதிரி கிளாஸ் எடுக்கிறது நீயா? சோ இங்க தூங்குறத விட என்னோட வீட்டுக்கு போய் தூங்குனா நல்லா வசதியா இருக்கும்ல. டே லீசன், நான் எவ்வளவு முக்கியமான கிளாஸ் எடுக்கிறேன்னு தெரியுமா? இதை நீ கவனிச்சா உன்னால எதிர்காலத்துல குண்டு மக்களுக்கு எதிராக போராட முடியும். அந்த குண்டு மக்களே பார்க்க அப்பாவி மாதிரி இருக்காங்க, அவங்கள பார்த்து ஏன் பயப்படணும்? டேய் நில்லு. சோ உனக்கு அவங்கள பார்த்து பயம் இல்லையா? ஆமா இல்ல. அப்படின்னா அவங்க இப்போ முன்னாடி வந்தா நீ அவங்கள ஈஸியா சமாளிச்சிருவியா? ஆமா சமாளிப்பேன். அப்படின்னா சரி, நேத்து நம்ம வீரர்களை அடிச்சு போட்டு சில பேர் நகரத்துக்குள்ள மறைஞ்சிருக்காங்களே, அவங்க எப்படியோ இன்னைக்கு ஊருக்கு வெளியே போக ட்ரை பண்ணுவாங்க. சோ உன்னால முடிஞ்சா இன்னைக்கு ஒரு நாள் அவங்கள ஊரை விட்டு போகாத மாதிரி
தடுக்கப்பாரு. சோ அதனால நீ இன்னைக்கு நகரத்தோட வாயில பாதுகாக்கிற, அது வந்து என்ன வந்து புந்துன்னு ஒழுங்கா நகரத்தோட வாயில போய் காவல்ல நில்லு. அப்புறம் போகும்போது உன்னோட லக்ன பாண்டிகளையும் கூப்பிட்டு போ. இப்ப தலைவி எல்லா மக்களையும் ஊரை விட்டு வெளியே அனுப்ப முயற்சி பண்றா. அதாவது என்ன பண்றானா, நம்ம போச்சின இருக்கால அவனோட ஊருக்கு போற மாதிரி அவனோட வண்டியிலே அவங்கள மறைச்சு வச்சு கூப்பிட்டு போறா. நம்மளால முடியுமா? ஏன்னா இன்னைக்கு லீசன் தான் கேட்டை பாதுகாக்கிறான். நண்பா, நம்மள தானே கேட்டை பாத்துக்க சொன்னாங்க, அப்புறம் ஏன் இத்தனை வீரர்கள் இங்க இருக்காங்க? நீ போய் அத பாஸ் கிட்ட கேளு. நண்பன் கிட்டயா? ஆமா. அப்ப தலைமை வந்து நைஸா வெளியே போக ட்ரை பண்றான். இப்ப புரியுதுப்பா, எந்த பக்கம் போனாலும் அணை கட்டுறாங்களே, அப்ப மேல்வழி அங்கேயுமா? நண்பா, எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ற? உன்னால கண்டிப்பா எஸ்ஸாக முடியாது. மூடிக்கிட்டு வந்து உக்காரு. ரொம்ப போர் அடிக்குதுப்பா. அப்ப கிளம்புறியா? இல்ல முடியாது. அப்ப மூடிக்கிட்டு உக்காரு. அப்ப போவோம் யூலியும் அங்க வர. ஜெனரல், இது வெளியேறதுக்கான நுழைவு சீட்டு. என்ன அந்த பூ கூட நம்ம யூலி இருக்கா? உடனே ரோசி வந்து வண்டி கிட்ட போய், தளபதி அவங்க சீட்டை காட்டினா அனுப்பிடுவீங்களா? முதல்ல வண்டியில என்ன இருக்குன்னு பாருங்க. ஆனா மிஸ் ரோசி, அவர் ஒரு நாட்டோட இளவரசர், அதனால என்ன யார் வந்தாலும் செக் பண்ணிட்டு தானே வெளியே அனுப்பணும்னு சொன்னாங்க. மிஸ் ரோசி, அரசரி எங்களை வெளியே போக சொல்லி அனுமதி சீட்டை தந்திருக்காரு. சரி நீங்க போங்க. ஆனா கூட யாரு? இளவரசரோட மனைவியா? ஆனா அவர் இங்க வந்தப்ப அப்படி யாருமே கூட வரலையே. மிஸ் ரோசி, அது எங்க இளவரசரோட தனிப்பட்ட விஷயம், அதுல நீங்க தலையிட வேணாம். ஆனா நான் தலையிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில போய் செக் பண்ண போறா. அப்ப சடனா ஒரு வாழை அவகிட்ட வர. ஆனா தலைவா அதை பிடிச்சிடறான். ஆனா அதுக்குள்ள தலைவி வந்து அந்த வாழை வாங்கிடுறா. ஹே யூலி, இது உன்னோட வாழா? சோ உள்ள என்னவோ இருக்கிறதுனாலதான் என்ன தாக்க பாத்தியா? உன்ன அட நிறுத்துமா, சண்டை போட கிளம்பிடுற. லீசன், அவ என்னவோ திருட்டு தனமா பண்ண பாக்குறா. அவளையே நீ எப்ப பார்த்தாலும் காப்பாத்துற. நான் ஏன் அவளை காப்பாத்த போறேன்? அப்படின்னா வண்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தேட சொல்லு. ஆனா இவரு ஒரு நாட்டோட இளவரசர், இவரை செக் பண்ண உங்களுக்கு அதிகாரம் இல்ல. மத்தவங்களுக்கு இருக்காம இருக்கலாம், ஆனா நான் இந்த நாட்டோட கார்டியன். சோ அரசரே வந்தாலும் என்ன மீறிதான் போகணும். உடனே தலைவன் போக, லீசன் போக வேணா. ஏன் கூட்டச்சி? பிளீஸ் லீசன், இங்க பாரு உன்னோட கொஞ்சம்லாம் அவங்கிட்ட வச்சுக்கோ, என் கிட்ட வேணா. உடனே தலைவன் வண்டிக்குள்ள போய் பாக்குறான். ஆனா அங்க வெறும் பெட்டி தான் இருக்கு. சரி எதுவும் இல்ல, கிளம்புங்க. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்க, என்ன சத்தம் அது? லீசன், ஒன்னும் இல்ல. உடனே தலைவன் மறுபடியும் உள்ள போய் பாக்குறான். அப்ப அவன் அங்க எதையோ பாக்குறான். கார்ட்ஸ் உள்ள யாருமே இல்ல, அவங்களுக்கு வழிவிடுங்க. உடனே நம்ம தலைவி வெளியே போறா. ஆனா தலைவன் அவளை ஒரு மாதிரியா பாக்குறான். இப்ப நம்ம மீராவ யாரோ ஒரு இளவரசன் பாக்க வரான். இளவரசி போய் பாக்கலாமா? எனக்கு இப்ப இதுல விருப்பம் இல்ல. ஆனா இப்ப உங்களை பாக்க வந்தவரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா அப்படியா சொல்ற? ஆமா அப்படியா? சரி வா போய் பாக்கலாம். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அட, அந்த விழால நம்மள சைட் அடிச்ச நாய் தானே இவன். என்ன இளவரசி, நான் அழகா இருக்கனா? என்னையே பாத்துட்டு இருக்கீங்க. யாரு நீ அழகா இருக்க? கிளம்புறியா? இளவரசி எங்க போறீங்க? டேய் வழியை விட்டு நவந்து போ. நவந்து போக மாட்டேன். அங்க ஏதோ பிரச்சனை போலியே. இருக்காது இருக்காது, ஏன்னா அவளே ஒரு பிரச்சனை. அவ கிட்ட யாரு பிரச்சனை பண்ணுவா? டேய் சிவா. ஆ புரியுது, பின்னாடி போறேன். டேய் முட்டாள் இங்க வாடா. எதுக்கு கூப்பிடுறா? டே தீவெட்டி தலையா, தோ இருக்கானே, இவன் தான் என்னோட ஆளு. என்னது இவனா? அட இவனுக்கு என்ன, எவ்வளவு அழகா இருக்கான் பாத்தியா? நண்பா நண்பா, இவ உடான்ஸ் விடுறா. டே சிவா வாய முடு. மீரா, என்னையே கிண்டல் பண்ற? நான் எங்கடா உன்ன கிண்டல் பண்ண? அந்த கோணமண்ட தலைய என்ன தொந்தரவு பண்ணா? அதான் அவனை கைட்டு விட உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீ என்ன முன்னாடி அசிங்கப்படுத்திட்ட. டே சிவா, உன்னை இளவரசி பாராட்டி பேசினாங்க. உனக்கு தெரியுமா, எங்க இளவரசி இதுக்கு முன்னாடி அவங்க அண்ணனை தவிர வேற யாரையும் பாராட்டினது இல்ல. ஓ இப்பதான் புரியுது, நீங்க அந்த மாதிரி பொண்ணுங்களா? எந்த மாதிரி பொண்ணுங்க? கெட்ட பொண்ணுங்க. என்ன, நான் பாக்க கெட்ட பொண்ணு மாதிரியா தெரியறேன்? அவன் கிடக்குறான், விடுங்க நாம போலாம். இப்ப அதே நேரத்துல தலைவி எல்லாரையுமே வெளியே கொண்டு வர. யூலி, லீசன் உள்ள போனா அவன் இவங்கள பாத்திருப்பானோ? மாட்டான்னு நினைக்கிறேன், கண்டிப்பா இருக்காது. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம தலைவன் அவங்கள பாத்திருக்கான். லீசன் அவங்கள பாத்தானா? தெரியல மாஸ்டர். ஆனா அவன் பாத்திருந்தா எங்களை போக விட்டுருக்க மாட்டான். உண்மைதான். ஆனா அவன் ஒருவேளை வேற ஏதாவது பிளான் பண்ணுவானோ? சோ இப்ப நம்ம மக்கள் சேஃபா வெளியே போயிட்டாங்க. நீ அடுத்து டிராகன் கிங்க வெளியே கொண்டு வர வழிய பாரு. இங்க அதே நேரத்துல எல்லாரும் சிவா கூட மீரா வச்சு கிண்டல் பண்ண. நண்பா, ஏன் என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? டேய் சிவா, உனக்கு அது ஏன் தெரியாதா? அப்பாவை மாறி இருந்து மீராவையே கரெக்ட் பண்ணிட்டியடா, வேற லெவல்டா நீ. என்னையே போராமப்பட வச்சுட்டியே, இப்படி சொல்லாத, அது உண்மை இல்ல. அப்படின்னா நேத்து ஏன் அவ கூட அவ்வளவு நெருக்கமா இருந்த? அது ஒரு ஆக்டிங் பா. டேய் நடிக்காதடா. நீ மீராவை விரும்புறேன்னு எனக்கு தெரியும். நான் போய் அவளை விரும்புறேன்னு நினைக்கிறியா? உண்மையா சொல்றியா? ஆமா, நான் அவளை விரும்பல. ஐயோ பாவம், இப்படி சொல்லிட்டானே. மீரா முஞ்ச பாருங்களேன். ஹே மீரா, எப்படி இருக்க? டேய் சிவா. என்ன மீரா, நீ என்ன விரும்பணும்னு யார் ஆசைப்பட்டா? என்னடா மீராவோட மனசை காயப்படுத்திட்ட? மீரா கிளாஸ் இந்த பக்கம். ஐயோ பாவம் மீரா, அவளோட மனசை கஷ்டப்படுத்திட்டா பாரு. கோபத்துல பைத்தியக்காரி ஆயிட்டா. டே கைப்புல, யாரு பைத்தியம்? அப்புறம் சிவா, நீ எனக்கு தகுதி இல்லாதவன். இப்ப நான் அப்படி என்னதான் சொன்னேன்? டே சிவா நீ கெத்துடா. இப்ப ஸ்வான் வாத்தியார் வந்து கிளாஸ் நடத்த, நீங்க உங்க சிந்தனைய அந்த மாய புரஷ்ல செலுத்தணும்.
அப்பதான் நீங்க அதை தொடாம பயன்படுத்த முடியும். சே போர் அடிக்குதே, லிசன். அப்படின்னா இப்ப என்ன பண்ண சொல்ற மாஸ்டர்? நீங்க எங்களுக்கு ஆன்மீக சக்திய சொல்லி தரீங்க, அதை சொல்லி தர வேற ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நாம ஏன் மேஜிக்கல் பால் கேம் ஆடக்கூடாது? அந்த போட்டியில யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு மாசம் லீவு கொடுங்க, அப்புறம் தோத்து போறவங்க ஒரு மாசம் முழுக்க அகாடமியை கிளீன் பண்ணணும். நல்ல ஐடியா தான். நான் கூட இந்த கேம் ஆடி ரொம்ப நாள் ஆகுது மாஸ்டர். சரி வாங்க போய் ஆடுவோம். யூலி வா, நாமளும் போலாம். இல்ல நான் வரல, எனக்கு அந்த கேம் ஆட தெரியாது. மேஜிக்கல் பால் ரொம்ப ஈஸி, வா விளையாடலாம். ஏன்னா யுலி, உனக்கு அந்த கேம் ஆட விருப்பம் இல்லையா? ஆனா நீ மட்டும் அந்த கேம் ஆடி என் டீமை வின் பண்ணிட்டா உனக்கு அந்த நம்பர் ஒன் டோக்கனை நான் தரேன். உண்மையாவா? ஆமா. ஆனா உன்னோட டீம்ல அந்த தீவட்டி தலைய இருக்க கூடாது. ஏன் டோக்கன் தேவையில்ல? ஆமா, அப்படின்னா அவனே சேர்த்துக்காது. சரி, அவன் உதவி இல்லாம நான் உன்னோட டீமை வின் பண்றேன். பெஸ்ட் ஆஃப் லக் குட்டச்சி. இப்ப எல்லாருமே கிரவுண்டுக்கு போக போட்டியோட விதிமுறையை நான் சொல்றேன். ரெண்டு டீம் இந்த கேம் ஆடுவாங்க. ஒவ்வொரு டீம்லயும் 6 பேர் இருப்பாங்க. அப்புறம் இந்த இடம் முழுக்க எங்க வேணாலும் நீங்க போலாம். அதே மாதிரி கிரவுண்டுக்கு வெளியே இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ண கூடாது. மீறி பண்ணீங்கன்னா உங்களோட சக்தியில இருந்து பாதியை நான் எடுத்துருவேன். அப்புறம் போட்டியாளர்கள் அந்த மாயபால அந்த மாய சூழல்ல போட்டா பாயிண்ட் தருவேன். கொடுத்த டைமுக்குள்ள அதிகமான பாயிண்ட யார் எடுக்கிறீங்களோ அவங்க தான் வின் பண்ணுவீங்க. ஆனா போட்டியில நீங்க வின் பண்ண சக்தியை பயன்படுத்தலாம். ஆனா உங்க ஆப்போனன்ட்டை நீங்க காயப்படுத்த கூடாது. மீறி நீங்க காயப்படுத்துறீங்கன்னா போட்டியில இருந்து வெளியேற்றப்படுவீங்க. சரி, போட்டி தொடங்கலாம். நம்ம தலைவனோட டீம்ல சங்கு, கைப்புள்ள, ரோசி, அப்புறம் ரெண்டு பொண்ணுங்க. அப்புறம் நம்ம தலைவியோட டீம்ல மீரா, லிசி, சிவா, அப்புறம் ரெண்டு பசங்க. அப்ப மாஸ்டர் வந்து மேஜிக் பால ரிலீஸ் பண்ண அப்ப நம்ம தலைவன் பறந்து போய் அந்த பால ஒரு கிக் விட இந்த எபிசோட் முடியுது. சோ இந்த கேம் என்ன ஆக போகுது? நம்ம தலைவனோட டீம் வின் பண்ணுவாங்களா இல்ல நம்ம தலைவியோட டீம் வின் பண்ணுவாங்களா? ஆனா நம்ம தலைவனோட டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ நம்ம தலைவி எப்படி வின் பண்ண போறா? அவளுக்கு எப்படி அந்த டோக்கன் கிடைக்க போகுது? அடுத்த எபிசோட்ல பாப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த